ப்ரைஸ்ல சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆவியானவர் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி ஆவியானவர் அவருடைய ட்ரைனிங் ஸ்கூலில் தான் நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு இதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூமில் வந்து ஆவியானவர் ஒவ்வொரு நேரத்தில் வந்து வழி நடத்துவார் டீச்சிங் ஸ்கூல் ட்ரைனிங் ஸ்கூல் அதை எப்படினாலும் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் எப்படி நடக்குது நம்ம பிகைந்த ஸ்கீனில் பிகைந்த சீன்ஸில் ஆவியானவர் நம்மளை எப்படி எப்படிலாம் டீச் பண்ணுறாரு அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் இருக்கும் அதில் நிறையா தருவாங்க அதில் வந்து அதை போய் கடைசியில் வந்து அதை பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஆவியானவர் கீழே அவருடைய கைடன்ஸ் கீழே தான் நம்ம வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அதுல வந்து யாருமே தப்பிக்க முடியாது அவருக்கு ஒப்பு கொடுத்து ஓகே ஆவியானவரே நான் உங்க லீடிங் கீழே நான் வரேன் அப்படின்னு சொல்றேன் வில்லிங்கா வரேன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்குமே ஆவியானவர் வந்து இந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாங்க சொல்ற எல்லாத்தையுமே நீங்க அப்படியே ஒரு கற்பனையா வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஈஸியா இருக்கும் எப்படி ஒரு ட்ரெயினிங் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் நடக்கும் லேப் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்ற பத்தி நம்ம இப்போ ஒவ்வொரு ரூமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ரூம் தான் வந்து மிரர் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆவியானவருடைய ட்ரைனிங் ஸ்கூல்ல இருக்கிற மிரர் ரூம் இப்போ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ரூம்க்குள்ள நீங்கள் போனீங்க சுற்றி வந்து கண்ணாடி தான் இருக்குது அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் நீ உங்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு தானே மிரர்னா அப்படிதான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து நம்மளுடைய நம்ம யாருன்றத நம்மளுக்கு வந்து அப்படியே தான் ஆவியானவர் அதை வந்து நம்ம வந்து எல்லா நான் நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஆட்ட வேணா சொல்லிக்கலாம் ஆனா ஆவியான்கிட்ட வர்றப்ப நம்ம யாருன்றதை அப்படியே ஆவியான நம்மகிட்ட வெளிப்படுத்திடுவார் நீ இதான் உன் இருதயத்தின் நினைவுகள் இதான் நீ இப்படிதான் இது நீ வெளியே வேணா என்ன வேணா வேஷம் போட்டுக்கலாம் வெளியே வேணா எப்படி வேணா எழுந்துக்கலாம் ஆனா நீ இதுதான் அப்படின்றத ஆவியானர் அப்படியே நம்ம அது கண்ணாடியில காண்கிற போல வந்து நம்ம வந்து பவுல்கூட பவுல் கூட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து அதே மாதிரிதான் அந்த மிரரில் வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு நாள் நினைப்போம் சே நம்மகிட்டலாம் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்போ அப்பதான் வந்து சொல்லுவார் இல்ல நீ பாரு இப்படி ஒரு இப்படி ஒரு தவறை நீ வந்து பண்ணி கொண்டே இருக்குற அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பைபிள் படிக்கும்போதுனாலும் சரி இல்லை ப்ரேயரில் உட்காந்துருக்கப்பனாலும் சரி இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் கேட்குறப்பனாலும் சரி அப்படியே நம்ம யார் இல்லை அப்படியே வந்து சொல்கிறது தான் அந்த மிரர் ரூம் ஸோ இந்த மிரர் ரூம் வழியாக போகாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது ஆவியானுடைய லீடிங் கீழே போகிற எல்லாருமே இந்த மிரர் ரூம் வழியாக நம்ம போய் தான் வந்து ஆகணும் அது படுத்து எனக்கு பொதுவாக வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூம் அப்படின்னா கிச்சன் கிச்சனில் என்ன நடக்கும் ஹோலி ஸ்பிரிட்டோடி கிச்சனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே தான் வந்து ஆண்டவர் வந்து நிறையா வந்து ரெசிபிஸ்லாம் கொடுத்து நம்மளை வந்து நிறையா பண்ண சொல்கிற ஒரு இடம் அது முக்கியமாக வந்து ஆண்டோருடைய மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாேருக்குமே இந்த கிச்சனில் வந்து நிறையா வேலை இருக்கும் பாஸ்டர்ஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன சின்ன ப்ரேயர் மீட்டிங் எடுக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து ஆண்டோர் கண்டிப்பாக வந்து வேலை கொடுப்பாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நம்ம டெய்லி வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இந்த மூணு தான் மாறி மாறி வருது நம்ம என்ன நினைப்போம் ஸோ என்னவோ சமைக்கிறீங்க இந்த மூளை தவிர வேறு எதுவுமே வராது அதே மாதிரிதான் இப்போ நாங்கள் ஒரே மெசேஜே நாங்கள் திருப்பி திருப்பி வைங்களேன் உங்களுக்கும் வந்து அந்த அந்த உணவை சாப்பிட்றப்ப உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரிதான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஆவியானோட கிச்சனில் வந்து ஆவியானவர் வந்து நிறைய ரெசிப்பி வந்து சொல்லிகிட்டே போவார் நிறைய டிஷ் வந்து ஆண்டவர் சொல்வார் அவர் சொல்கிற அந்த ரெசிப்பியில் அவர் சொல்கிற மாதிரி உப்பு இப்படி போடுங்க இந்த மாதிரி இப்படி போடுங்க அப்படின்னு சொல்கிற அதே ஃபார்மேட்டில் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபுட்டாக வரும் ஒரு முறைனால ஒரு முறை ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஆண்டவர் வந்து எங்களை யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னப்போ இந்த ஃபவுண்டேஷன் கரெக்ட் பண்ணணும் தான் வந்து ஆக்சுவலி ஆண்டவர் எங்களுக்கு ப்ரேயர் வீடியோ போட்டாச்சு ஃபாஸ்டிங் பற்றி போட்டாச்சு பைபிள் ரீடிங் பற்றி போட்டாச்சு பைபிள் மெடிடேஷன் பற்றி போச்சு போட்டாச்சு நான் என்னுடைய மைண்டில் வந்து இதை இவ்வளோ தான் இது சொல்லிட்டோம் அவ்வளோதான் மக்கள்கிட்ட இது போய் ரீச் ஆகிடுச்சு இதை நம்ம போட்டாச்சு அவ்வளோ இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ நான் வந்து ஒரு நாள் ப்ரேயரில் உட்காந்துட்டு ஆண்டவர் இதுக்கு மேலே என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை அவ்வளோதான் எனக்கு யூடியூப்பில் வந்து வேறு என்ன வேலை இருக்குது அவ்வளோதான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் அவ்வளோ தான் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் புதுசாக புது புதுசாக டாபிக்ஸ் வந்து ஆண்டவர் வந்து பரிசு ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவ் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு குடிக்கிறப்ப அவர் அவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்தோ ஐடியாஸ் அவர்கிட்ட இருக்குது அவன் நினச்சி கூட நம்ம மாம்சத்தில் நம்ம சிந்தனையில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஐடியாஸ்லாம் வித்தியாச வித்தியாசமான ஐடியாஸ்லாம் அவர்கிட்ட நிறையா அவன்கிட்ட அவன்ட்ட சொல்லாம் எல்லாம் நான் சாம்பார் செஞ்சு கொடுத்துட்டேன் ரசம் செஞ்சு கொடுத்துட்டேன் கறி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் பத்து டிஷ் தான் எனக்கு தெரியும் அந்த பத்தையும் நான் செஞ்சு மக்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்ட புதுசாக ஒரு டிஷ்ஷு வந்து உங்களுக்கு சொல்லித்தருவார் அப்படியே ஒரு புதுச புது புது ரெசிபி சொல்லி இந்த ரெசிப்பிலாம் நீ செஞ்சு கொடு மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்படிதான் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கன்டென்ட்டும் வந்து உருவாகுது உலகத்திலே பிரபலமான ஒரு பெரிய சபை நடத்தியவர் தான் ஃபஸ்ட்டை பாலியாகிச்சோம் அவர் வந்து ஒரு முறை ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பார் ஒரு புக்கில் ரெண்டு வாரமாக நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக்கில் வந்து பேசிட்டேன் எல்லா டாப்பிக் கவர் ஆகிடுச்சு இதுக்கு மேலே என்கிட்ட பிரசங்க பிரசங்கம் பண்ணுறீங்க எனக்கு டாப்பிக்கே இல்லை அப்படின்னு அப்போ தான் அவியான் டெலீடிங் கீழே வந்து இது வந்து எல்லா ஃபாஸ்டர்ஸுமே மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப பிரசங்க குறிப்புக்கு நிறைய புத்தகங்களுக்கு பிரசங்க அதிலேயே சொல்லியிருப்பாரு எனக்கு நீங்கள் வெளியே அது சபை ஊழியம் நடத்துறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது அதில் சொன்னாங்க நான் என்ன என்னை சபை ஊழியம் பண்ண வச்சுட்டீங்க சுவிசேஷ ஊழியனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பரவாயில்ல சுவிசேஷம் வெளிய கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல அவர் அந்த நேரத்துல அப்படி ஆண்டோட சொன்னார் நான் ஒரு கொஞ்சம் மெசேஜ் வச்சு இது பண்ணிடுவேன் ஆனால் நான் இது வார வாரம் நான் மக்களுக்கு புதுசு புதுசா கொடுக்கணும் இல்லைனா பாஸ்டர் நீங்க என்ன போனோம் பேசுறீங்க அப்படி வந்து அவர் வந்து ஆண்டோட்ட வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து என்னை சபை வர்த்திகை சொல்லிட்டு இப்படி எனக்கு மெசேஜே இல்லைன்னா நான் என்ன செய்யா மக்கள் வந்து என்கிட்ட வார வாரம் புதுசு புதுசாக எதிர்பார்ப்பாங்களே அப்படின்றப்பதான் ஆவியானவர் வந்து அதுக்கடுத்து இப்போ இப்போ வந்து எவ்வளவோ வருஷம் அவர் ஊழியம் பண்ணிட்டாரு அவர் கடைசியார் சொல்லுவார் நான் இப்போ இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் நான் ஆயிரத்து காலமாக ஒவ்வொரு மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க எல்லாமே ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு இதுதான் ஒரு இதுதான் இதே மாதிரி தான் கிச்சனில் வந்து ஆவியானவர் வந்து அந்த கிச்சனில் நடக்கிற ஒரு வேலை தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை ஸோ அது அதுதான் நம்ம ஆவியானுடைய ட்ரைனிங்கில் அது ஒரு பெரிய ரூம் இப்போ வந்து கிச்சனில் வந்து சமைச்சாச்சு இதை கண்டிப்பாக வந்து சாப்பிட்ற கொடுக்கணும்ல அதுதான் வந்து அந்த டைனிங் ரூம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது கூட ஒரு டைனிங் ரூம்னே வச்சுக்கலாம் இந்த ஆவிக்குரிய உணவை சமைச்சு கொண்டு வர்றது ஆண்டோருடைய பிள்ளைங்களுடைய வேலை அதை ஆவியானுடைய கைடன்ஸ்கில் அதை சாப்பிட்டு சாப்பிட்றது வந்து அந்த டைனிங் ரூமில் வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வந்து அந்த சமைக்கிற ஆவிக்குரிய உணவை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு அதை வந்து உங்களுடைய வேலை அதை ஒரு சில பேர் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க ஓகே அண்ட் ஆவியானா நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தினம் தினம் வந்து தினம் தினம் சந்தோஷமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க சாப்பிட்டுட்டு குறை சொல்கிறவங்க இருக்காங்க சாப்பிடாமே போகிறவங்க ஆ ஆவியானோட இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் இருக்காங்க இந்த டைனிங் கண்டுக்காமல் போகிறவங்களும் இருப்பாங்க இருக்காங்க ஆனால் இந்த டைனிங் ரூம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆவிக்குரிய உணவை நம்ம எந்தெந்த எவ்வளோ எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்ம இருக்க முடியும் ரெண்டாவது ஆவிக்குரிய உணவை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஆவியானுடைய கீழே கைடன்ஸில் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு உணவு ஸோ அந்த டைனிங் ரூமில் வந்து நீங்கள் ஆசையாக சாப்பிடணும் ஒவ்வொரு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு உணவும் சாப்பிட்றப்பையும் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு இதுலேயும் சேமாகவே இருக்காது ஆவியானுடைய எந்த ஒரு சாப்பாடுமே சேமாக இருக்காது எல்லாத்துலேயும் ஒரு புதுமை இருக்கும் நிச்சயமாக வந்து அவருடைய க்ரியேட்டிவிட்டி வந்து அதில் இருக்கும் ஸோ அதை ஒவ்வொரு டைனிங் ரூமில் அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் கத்த நல்லவர் என்பது பாருங்கள் பாருங்க ரொம்ப ஒவ்வொரு முறை பாருங்க தான் தெரியும் ஸோ அந்த டைனிங் ரூமும் ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தினமும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அடுத்து நம்ம நாளாக தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமானது பாத்ரூம் பாத்ரூம்ங்கிறது வந்து பொதுவாகவே சொல்லுவோம் அது வந்து ஒரு அசுத்தமான இதை வந்து வெளியேற்றி அதை சுத்தப்படுத்த இது பண்ணுறது தான் அப்போது நமக்கு வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசுத்தங்கள் எதுனா பாவங்கள் தான் ஸோ அந்த பாத்ரூம்ங்கிறது அந்த கிளீனிங் ப்ராசஸ் அந்த பாவத்துலேருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய சரீரத்தில் நார்மலாகவே நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரீரத்திலே நமக்கு தேவையான தேவையானது மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம் தேவையில்லாத வந்து நம்ம வந்து வெளியேற்றிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவியானவருக்கு இது ஆவியானவருடைய ட்ரைனிங் ஆவியான ஒரு டீச்சிங் ஸ்கூலில் இருக்கும்போது ஆவியானவர் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த அசுத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த அசுத்தத்தை வந்து நீக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம அசுத்தத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல வந்து தேவையானது மட்டும்தான் இருக்கும் நம்முடைய டிராவிக்கூடிய வாழ்க்கையில் தேவையான நமக்கு அன்றாட என்ன தேவைப்படுதோ அது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆபியானுடைய அந்த ட்ரைனிங் டீச்சிங் ஸ்கூலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பரிச்சை எக்ஸாம் ரூம் வந்து இருக்கும் அதில் வந்து டெஸ்ட் ரூம் அதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்குன்னு ஏற்றதான அந்த சத்தியத்தின் கீழே நமக்குன்னு அறிந்ததான சத்தியத்தின் கீழே அந்த டெஸ்ட்டு வந்து ஆவியானார் வச்சுட்டே இருப்பார் அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம பாஸ் ஆகணும் அந்த சத்தியத்தின் கீழே நடந்து அந்த சத்தியத்தின் அந்த வா இன்னைக்கு ஒரு வசம் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டார் இன்றைக்கி ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ அடுத்து அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணி நம்ம எப்படி அதுலேருந்து சோதனையிலேருந்து நம்ம ஜெயிக்கிறோம் இதுதான் வந்து டெஸ்ட்டு வேற ஒன்றும் இல்லை நம்ம வந்து எக்ஸாமில் போய் உட்காந்து எழுது அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதான சத்தியத்தில் அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வெளியே வந்து பாஸ் ஆகி நம்ம வெளியே வரணும் இது வந்து அவியானுடைய டீச்சிங் ஸ்கூலில் ரொம்ப ஒரு முக்கியமானது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படி நம்ம ஒன்று விலகணும் அப்படின்னா நம்ம எதோ இது பண்ணால் பனிஷ்மெண்ட் ரூம்னு ஒன்று இருக்கும் சின்ன சின்னதான ஒரு அடிகள் சின்ன சின்ன சின்னதான ஒரு சிச்சைகள் கண்டிப்பாக அவியானவரை வந்து நம்மளை திருத்தும்படியாகவே ஆவியானவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சின்ன சின்ன சிச்சைகள் வந்து தருவார் அப்போ தான் நம்ம திருப்பியும் அந்த ஒரு தப்பை நம்ம பண்ண மாட்டோம் அந்த ஒரு நம்ம நார்மலாகவே ஸ்கூல்லையும் பார்த்தாலும் சரி நம்மளுக்கு எல்லாருமே நம்ம வீட்லேயும் சரி நம்ம எல்லாத்துலேயுமே அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு திட்டலோ இல்லை எதோ ஒன்று பண்ணுறதோ ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் வந்து சிட்சைகள் வந்து ஆவியான நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு நீங்கள் இந்த பனிஷ்மெண்ட் ரூம் அனைவரும் நம்புறதே இல்லை அது எப்படி ஆண்டவர் அன்பானவர் தானே அது எப்படி எங்களை வந்து ஆண்டவர் கண்டிப்பா கண்டிப்பாக அன்பானவர் தான் ஆனால் ஆண்டவர் சிச்சிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சிச்சிப்பார் அது வந்து அவருடைய ஐக்கியத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எத்தனையோ வருஷங்களை ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகளாக இருந்தாலுமே ஆண்டவர் திட்டுற நேரம் திட்டுவார் அடிக்கிற நேரம் அடிப்பார் அணைக்கிற நேரமும் அணைப்பார் அதனால் ஆண்டவர் எனக்கு பனிஷ்மெண்ட் தரமாட்டார் அப்படின்றத மட்டும் நம்ம யாருமே சொல்லவே முடியாது இவன் தாவிது ராஜாவுக்கே ஆண்டர் சொல்லியிருக்கார் என் இறுதி ஏற்ற மனுஷன் சொன்னார் ஆனா அவர் பாவம் செஞ்சப்ப ஆண்டர் அவர் அடிக்க தான் செஞ்சார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆவியானவர் அவருடைய டீச்சிங் கீழ நம்ம போறப்ப அந்த பனிஷ்மெண்ட் ரூம்லையும் நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்னே ஒரு ரூம் இருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த நியூ இயர் ஸ்டார்டிங் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த வருடத்தில் ஒவ்வொரு சீசன்லயும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் வந்து தருவார் ஒரு சில காலங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடிமை ட்ரெஸ்லதான் நம்ம இருக்கும் ஆஹ் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ள போறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதுங்களுக்கு ஒரு ரெயில வந்து ஒரு இது டாக்டர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ட்ரெஸ் இருக்கு அப்ப அந்த சீசன் கேட்டு நீங்க யோசிப்பா நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம் அடிமீன் போறப்ப அவர் அடிமீன் வஸ்திரம் தரிச்சிருந்தார் ஜெயிலுக்கு போறப்ப சிறையிற்பின் வஸ்திரம் தரிச்சிருந்தார் ஆஹ் ராஜா முன்னாடி வரப்ப வேற புதிய வஸ்திரம் இருக்கும் அதாவது கொஞ்சம் டீசென்டான ஒரு வஸ்திரம் அவர் அதிபதி ஆகுறப்ப ராஜ வஸ்திரம் ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு வஸ்திரம் தருவார் வஸ்திரத்தை மாற்றுவர் வஸ்திரத்தை வந்து மாற்றுவ இடம் தான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தான் ஆண்டவர் வந்து இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீசன் வழியாக போகிறோம் ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பலவரண அங்கேயும் வந்து யோசிப்பு வந்து ஒருத்தர் அது வந்து பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு சீசன் எல்லாரை விட நான் அந்த ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிற ஒரு சீசன் வந்து அது அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் வழியாக நம்ம போவோம் இதுவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் அந்த சீசன் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பசு தாவியானோடைய டீச்சிங் ஸ்கூல் இல்லைன்னா பசு தாவியானோட ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து ஒரு ரூம் இருக்குது அது வந்து என்னென்னா வார் ரூம் அது வந்து யுத்தம் பண்ணுறவங்களுக்காக இது பண்ணுறதான ஒரு ரூம் தான் வந்து அது யுத்தம் பண்ண போகிறவங்களுக்காக ஆயத்தப்படுத்திக்கிற ஒரு ரூம் அந்த யூம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கிறிஸ்துவ இயேசு அறிந்துகிட்டதான எல்லாருமே நம்ம பிசாசோட யுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே ஒருவேளை நம்ம வந்து ப்ரேயர் வாரியர்ஸ் ஜபத்தினால் நம்ம யுத்தம் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு விதத்துலேயும் நம்ம பிசாசை வந்து எதிர்த்து அந்த ரூமில் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான அவனைக்கு எதிர்க்க

நல்ல பயம் இல்லாதவங்க நீங்க வந்து பழைய பாட்டுல படிச்சுவதைன்னு தெரியும் பயப்படுறது நீங்க எத்ததுக்கு வராதீங்க அப்படின்னு சோ பயம் இல்லாதவங்க தான் போக முடியும் ஆண்டோர் மேல பயங்கர வைராக்கியம் இருக்கிறவங்கள்தான் வந்து போக முடியும் இந்த மாதிரி அப்படின்னா வைராக்கியமாக ஆண்டோர் மேல இஸ்ரவேல அன்னைக்கு கோலையார்த்தை இது பண்ணும்போது அவருடைய ஒரு இஸ்ரவேலுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் நீங்கன்னா அவனை போய் பார்த்து பாருங்க அந்த ஒரு வைராக்கியம் அந்த மாதிரி ஆள்க தான் அந்த ஒரு வார் ரூம்க்குள்ள போக முடியும் அந்த வார் ரூம்ல வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆள்க தான் போக முடியும் இப்ப நீங்க நினைக்கலாம் நான் இப்பதான் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருக்கேன் நான் வந்து எப்படி இது பண்ண நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு ஒரு ரூம் இருக்கு அது என்ன ரூம் அப்படின்னா ரூம் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அதுக்காக வந்து உனக்கு தகுதியே இல்லை நீ வார் ரூம்க்குலாம் போக முடியாது அப்படின்னு யாரே ஆண்டவர் ஒதுக்குற ஆண்டவர்லாம் கிடையாது வா ட்ரைனிங் ரூமில் வந்து ஆண்டவர் வந்து ட்ரெயின் பண்ணி ஆண்டவர் வந்து அந்த ரூம்க்கில் வந்து நம்மளை கொண்டு போவார் ட்ரைனிங் ரூமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி சொல்லித் தருவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போரில் நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம நடக்கணும் போரில் எப்படிலாம் பிசாஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க நம்ம எப்படி திருப்பிலாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தர இடங்கள் தான் அந்த வா ட்ரைனிங் ரூம் இவங்க வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ட்ரையல் இதெல்லாம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போகிற முன்னாடி ட்ரையல்லாம் வந்து பண்ணி பார்ப்பாங்க இப்போ ஒரு ஒரு ஃபயரே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடக்குது அந்த ட்ரையல் நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்குள்ளெல்லாம் எல்லாம் சொல்லி காம்பாங்க இப்படிலாம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு அது வந்து நெச்சம் கிடையாது சொல்லித்தர இடம் தான் அது ஸோ அந்த மாதிரி தான் வா ட்ரைனிங் ரூமில் அப்படி தான் நடக்கும் பிசாஸ் வந்து எப்படிலாம் இயங்குவான் அப்படிலாம் அது நட சொல்லித்தர இடம் தான் இது இப்போ இதை கூட நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ரூம்னே சொல்லலாம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மே நம்ம ஒரு ட்ரைனிங் ரூம்னு சொல்லலாம் இது மூலமாக ஆவியானவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு இப்போ எங்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தர ஒவ்வொரு முறையுமே எங்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் ட்ரைனிங் ரூமில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோலி ஸ்பிரிட் டீச்சிங் ஸ்கூலில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம் கடைசியாக இன்னொரு ரூம் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் இந்த ரூமில் தான் ஆண்டா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் ஆவியானவர் உன்னோட அசைன்மெண்ட் இது நீ இதை போய் செய்ய நீ கண்டிப்பாக இந்த வார்த்தையில் நீ இது முடிக்கணும் அங்கே ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணியிருக்காங்க நீ அவங்களுக்கு அவங்களுக்குஸை பற்றி சொல்லணும் இல்லை இங்கே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நீ அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் இல்லை இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து நீ போய் உதவி செய்யணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆவியானம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரூமில் நடக்கும் இது எல்லாமே நம்ம அனுபவித்து அது ரொம்ப ஆசையாக நம்ம ருசிச்சு பண்ணுறப்ப தான் இந்த டீச்சிங் ஸ்கூலில் வந்து ரொம்ப நம்ம ஆர்வமாக வந்து எல்லாமே பண்ண முடியும் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக